பேபி ஷாம்லி அவர்கள் ஷாலினி அஜித் குமாரோடைய சிஸ்டர்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இவங்க சின்ன வயசுலேயே தமிழ், தெலுங்கு அண்ட் மலையாளம்னு ஆக்டிங்கில் கலக்கினவங்க. அதுலேயும் தமிழில் மணிரத்னம் அவர்களுடைய டைரக்ஷனில் வெளிவந்த படம் தான் அஞ்சலி. இதில் மென்டலி சேலஞ்சான ஒரு குழந்தையை ஆக்ட் பண்ணாங்க. அண்ட் அந்த படத்துக்காக நேஷனல் ஃபிலிம் அவார்ட் ஃபார் பெஸ்ட் சைல்டு ஆர்டிஸ்ட் இவங்களுக்கு கிடைச்சது. ஸோ இப்படி சின்ன வயசுலேயே ஆக்டிங்கில் புலியாக இருந்த ஷாமிலி இப்போ தமிழில் வீர சிவாஜி படம் நடித்தாங்க. அந்த படம் அந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகலை. இருந்தாலும் தெலுங்கில் ஓயி அப்படின்ற படம் ஆக்டர் சித்தார்த் கூட நடித்தாங்க. இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா தான் மியூசிக் ப்ளே பண்ணியிருந்தாரு. அண்ட் இது நல்ல சக்ஸஸாகவும் அமைஞ்சது இவங்களுக்கு. அடுத்ததான் ஷாம்லிக்கு ஒரு படம் தெலுங்குல வரப்போகுது, அதுதான் அம்மம்மா காரி இல்லு. இதுக்கு அர்த்தம் பாட்டியோட வீடாம். இது இவங்களுக்கு பேரா பண்ண போகிறது தெலுங்குல ஃபேமஸ் ஆக்டரான நாகச்சௌரியா. இது ஒரு ஃபேமிலி பேஸ்டு மூவி தானா? ஷாம்லி ரியல் லைஃப்பில் கொஞ்சம் ரிசர்வ் டைப் தானா? ஓப்பன் அப்பாக எந்த படமும் இதுவரையும் நடிக்கலை. ஸோ அடுத்ததாக தமிழ்லையும் ஷாம்லி நிறையா நடிக்கணும், அவங்களோட ஃபேன்ஸுக்கெல்லாம் சீக்கிரமாக மூவி ட்ரீட் கொடுக்கணும் அப்படின்னு மெட்ரோ 15 சபை நாங்கள் கேட்டுக்கிறோம்.